பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புக்குரிய பெருமக்களே, இந்த உலகில் கிபிஐ 6ஆம் நூற்றாண்டில் ஒரு மாபெரும் அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. ஒவ்வொரு பைசாவிற்காக வேண்டி கொலை செய்வதை துச்சமாக மதித்து செயலாற்றிய மக்கள் தங்களுடைய வீடு வாசல்களையும் சொத்து சுகங்களையும் துறப்பதற்கு முன் வந்துவிட்டனர். தமது வாழ்நாளில் ஒரு நாளைக்கு ஒரு சாமி என்று 365 நாளும் 365 சாமி சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் ஏக இறை வணக்கக் கொள்கையை தங்களுடைய வாழ்க்கை முறையாக வரித்துக் கொண்டனர். அநாதை குழந்தைகளின் சொத்துக்களை அபகரிப்பதையும் விதவைகளை கொடுமைப்படுத்துவதையும் தங்களது நித்திய தொழிலாக கொண்டவர்கள், அராதைகளை அரவணைக்கக்கூடியவர்களாகவும் விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுத்தனர். எந்த காலகட்டத்திலும் எந்த சட்டத்திற்கும் எந்த மனிதனுக்கும் பயப்படாத மக்கள், மூர்க்க குணம் கொண்டவர்கள், சன்மார்க்கத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக தாங்கள் கொலை செய்து விட்டால் அவர்களே முன்னால் வந்து எங்களுக்கு மரண தண்டனை கொடுங்கள், மிருக இச்சை அதிகமானதன் காரணமாக விபச்சாரம் போன்ற தொழில்களில் அவர்கள் ஈடுபட்டு விட்டால் அவர்களே முன் வந்து எங்களை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள், திருட்டுத்தனம் தங்களிலே வந்து விட்டால் கையே முன்னால் வைத்து எங்களது கைகளை வெட்டிக் கொள்ளுங்கள், மது வருந்தி விட்டால் எங்களை கசையடி கொடுங்கள் என்று காத்து கிடந்த ஒரு மாபெரும் அதிசயம் அந்த நூற்றாண்டில் நிகழ்ந்தது. இவ்வாறான காட்சிகளை நாகரிகத்தில் சிறந்து விளங்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது. சட்டத்திற்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்திருப்பார்களா? ஒரு கொள்கையை தங்களுடைய உயிரை விடவும் மேலாக உச்சத்திலே கொண்டு வந்து வைப்பார்களா என்றெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மக்களை கொண்டு வந்தார். அவர்களுடைய இதய மூளை இரத்தம் இரத்த நாணங்கள் ஓடும் எல்லா இடங்களிலும் அல்லாஹும் அவனது ரசூலும் பின்னி பிணைந்து கொண்டார்கள். இதை யாரிடத்திலே பார்க்க முடிந்தது? யார் இத்தகைய உண்மை நிலைக்கு சொந்தக்காரர்கள் என்றால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சீடர்களான சஹாபா பெருமக்கள் தான். காரணாவிற்காக கழுத்தை நெரித்தவர்கள், வாயில்லா பிராணியான ஒட்டகம் யாரோ ஒருவருடைய கழனியிலே வந்து தண்ணீர் குடித்து விட்டது என்பதற்காக வேண்டி பல 100 ஆண்டுகள் தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருந்தவர்கள், பலவந்த புணர்ச்சி செய்து அதை காவியமாக இயற்றி நாடெங்கும் பாடித்திருந்தவர்கள், மது குடிப்பது மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று எண்ணி மயங்கி கிடந்த மக்கள், இந்த உலகத்திலே தியாகத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்கினார். அன்பு பெருமக்களே, அத்தகைய மக்களை, அந்த குணம் கொண்டவர்களை, அந்த உயர்வுக்கு சொந்தக்காரர்களை இன்று நாம் இஸ்லாத்தில் இருக்கின்றோம் என்றால் யார் அதற்காக வேண்டி வித்திட்டார்களோ, தங்களையே விதைத்தார்களோ, தங்களுடைய உடல் இரண்டாக பிளக்கப்படும் பொழுதும் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு தங்களுடைய மனைவிமார்கள் தங்களுக்கு எதிரிலே கற்பழிக்கப்படும் பொழுதும் தங்களுடைய உடலின் மீது மிகப்பெரும் பாராங்கற்கள் வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட போதும் யார் பொறுத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த மக்களை பின்பற்றுவது வழிகேடு என்பதாக இப்பொழுது ஒரு கூட்டம் எழுந்து சொல்ல ஆரம்பித்திருக்கின்றது. நபித்தோழர்களை மதிப்பது நேர்வழி, அவர்களை பின்பற்றுவது வழிகேடு. இருபத்தி 3ஆம் ஆண்டு ஏகத்துவ மாநாடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மிக பயங்கரமாக
நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் தான் இந்த பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. யாரை நோக்கி இந்த பிரகடனம்? நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? எந்த இலக்கு உங்களுடையது? ஏன் இப்படி நீங்கள் மூர்க்கத்தனமான வியாதிகளை உங்களிடத்திலே வைத்துக் கொண்டு இந்த உம்மத்தை பிளவுபடுத்த பார்க்கின்றீர்கள்? சுஹைப் ரூமி, கிரேக்க கிறிஸ்தவர், பிழைப்பை தேடி திரு மக்கள் வந்தடைகின்றார், அடிமையாகி விடுகின்றார், கொல்லப்பட்டறையிலே வேலை பார்க்கின்றார், இரும்பு உருக்கு உபகரணங்களை செய்வது அவருடைய அன்றாட தொழிலாக மாறி போய்விடுகின்றது, திருக்குர்ஆனின் உபதேசங்களை செவியேற்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திற்கு முகம் பார்க்கின்றார், அடுத்த கணம் அவர் இஸ்லாத்தை தழுவி விடுகின்றார். அவருடைய எஜமானால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, எல்லா விதமான கொடுமைகளையும் அவர் மீது அவன் செயல்படுத்தி பார்க்கின்றான். எவ்வளவுதான் அடித்தாலும், எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவருடைய இஸ்லாமிய நிலையை விட்டு அவர் கொஞ்சம் கூட மாறுவதற்கு தயாரில்லை. இப்படிப்பட்ட ஒரு குடும் சிந்தனையாளன் தன்னிடத்தில் இருந்த சுஹைப் என்ற அந்த அடிமையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இன்னொரு முஸ்லிமிற்கு விற்று விடுகின்றார். அந்த முஸ்லிம் தன்னுடைய சக சகோதரனை அடிமையாக வைத்துக் கொள்ள மனம் இல்லாமல் உரிமை விட்டு விடுகின்றார். ஹிஜ்ரத்தினுடைய நேரம் நெருங்குகிறது. மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்வதற்காக வேண்டி சுஹைப் தயாராகி தன்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஹிஜ்ரத்திற்காக வேண்டி வருகின்றார். மக்காவினுடைய புறநகர் பகுதியிலே குறைசிகள் அவரை சூழ்ந்து கொள்கின்றார்கள். சுஹைப், எங்கள் ஊரில் சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு நீர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், உம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் வைத்து விட்டு போகுங்கள். என்னுடைய சொத்து சுகங்கள் தானே வேண்டும், என்னுடைய பொருள்கள் தானே வேண்டும், இதோ எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ஈமானை என்னால் விட முடியாது, சென்று வருகின்றேன், எல்லாவற்றையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். திரு மதீனாவை துறந்து திரு மக்காவை துறந்து ஹிஜ்ரத்து செய்து மதீனாவில் வந்து குடியேறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழராக மாறுகின்றாரே, அந்த சுஹைப் ரூமியினுடைய தியாகத்தின் ஒரு சிறு துண்டாவது உங்களிடத்தில் இருக்குமா? யாரை பார்த்து நீங்கள் அவர்களை பின்பற்றுவது வழிகேடு என்று வாய்கூசாமல் நீங்கள் பேசுகின்றீர்கள்? இந்த உம்மத்து எங்கே கிடக்கின்றது? இந்த உம்மத்தினுடைய நிலை என்ன? காங்கிரஸ் இல்லாத அரசாங்கம் என்று சொன்னவர்கள் முஸ்லிம்கள் இல்லாத இன்றி இந்தியா என்று கோஷம் போட ஆரம்பித்து விட்டார்கள். சாதாரண இஸ்லாமிய குடும்பங்களை தடியெடுத்து துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். மாட்டின் பெயரை சொல்லி மனிதர்களை கம்பால் அடித்து கொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு சஹாபாக்கள் மீது துணிவான பேச்சுக்கள் பேசுவதற்கு தைரியம் வருகின்றது, என்ன கொடுமை! யார் இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு காட்டினார்களோ, இந்த இஸ்லாத்தினுடைய மெய்யார் உரைகள் என்று நாம் யாரை வைத்து பார்க்க முடியுமோ, அந்த சஹாபாக்களை நாம் துடுக்காக பேசுவதற்கும் பேராயிருக்கின்றது என்பதனால் எழுதுவதற்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கின்றார்களே, அந்த மக்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கின்றீர்கள்? யாருக்கு பின்னால் நீங்கள் போய்கொண்டிருக்கின்றீர்கள்? கேட்டால் நாங்கள் சஹாபாக்களை திட்டுவதில்லை, அவர்களை கண்ணியமாக வைத்திருக்கின்றோம். எங்க அத்தாவுடைய மனசுல, எங்க அத்தாவுக்கு என்னுடைய மனசுல ரொம்ப பெரிய இடம் இருக்குது, அவரை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூக்கி போட்டு மிதிக்கிறது. வெளியில யாராவது கேட்டா சுபஹானல்லாஹ், அத்தா மாதிரி ஒரு ஆள் உண்டா? இதுதான் இது, இதே நிலைமைதான். இவர்கள் யாரையும் விடவில்லை. அந்த கட்டுரையிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சஹாபாக்கள் போர் செய்தார்கள், எனவே அவர்கள் வழிகட்டவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அதில் தப்பவில்லை. சுப்ஹானல்லாஹ்,
உமரே ஃபாரூக், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், முஆவியா ரழுவானுல்லாஹு தஆலா அலைஹிம் அஜ்மயீன், இந்த உலகத்தின் நட்சத்திரங்களாக துளித்தவர்கள். யார் வந்ததன் காரணமாக இஸ்லாத்திற்கு மிகப்பெரும் வீரம் வந்துவிட்டது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை முன்னிறுத்தி சொன்னார்களோ அந்த உமரை பார்த்து சொல்லுகின்றார்கள், அந்த உமரை பார்த்து சொல்லுகின்றார்கள், இவர் பின்பற்றப்படத்தக்கவர் அல்ல, ஆனால் அவர் மீது நாங்கள் மரியாதை வைத்திருக்கின்றோம். என்ன கொடுமை உங்களுக்கு! அவர் இல்லாமல் இந்த ஹதீஸுகள் எப்படி வந்து கிடைத்தன? அவருடைய தியாகம் இல்லாமல் இந்த தீன் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? அதெல்லாம் உண்மைதான், ஆனால் அவரை பின்பற்ற முடியாது, அவர் வழிகட்டவர். என்ன பேச்சு! பேரன்பிற்குரியவர்களே, ஒரு சஹாபி, அவர் ஒட்டகம் மேய்ப்பதை தொழிலாக கொண்டவர், துல் பிஜாதை. முஸ்லிம் வழிப்போக்கர்கள் அந்தந்த நேரத்திலே வந்து செல்வதன் மூலமாக அவர்களினுடைய வாய் மொழியினால் இவர் குர்ஆனை கேட்கின்றார். சில ஆயத்துக்களை இவர் மனனம் செய்து விடுகின்றார், மனம் மாற்றம் அடைகின்றது, இஸ்லாத்தை தழுவுகின்றார். இவருடைய எஜமான் இவருடைய சிறிய தந்தை அவரிடத்திலே போய் சொல்லுகின்றார், நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், அண்ணலாரிடம் சென்று சேருவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். அவருடைய சிறிய தந்தை சொல்லுகின்றார், நீர் இஸ்லாத்தை தழுவினால் உமக்கு நான் தந்த செல்வங்கள் யாவற்றையும் திரும்பி தந்துவிட வேண்டும். அடுத்த நிமிடம் துல் பிஜாதேன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிந்தனை எப்படி செயல்படுகின்றது என்று பாருங்கள். நான் சேர்த்து வைத்த செல்வங்கள் உமக்கு வேண்டுமா? நிச்சயம் தருகின்றேன், அத்தனையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய ஆடையையும் கலட்டி கொடுத்து விடுகின்றார். ஆடை வரைக்கும் கலட்டி கொடுத்து விடுகின்றார். நிர்வாணமாகவே தன்னுடைய தாயிடத்திலே வருகின்றார். அல் பிதாயாவன் நிஹாயாவில் இந்த வரலாறு மிக அருமையாக சொல்லப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், அவருடைய நிலையை பார்த்து இறங்கி அவருடைய தாயார் ஒரு கம்பளி போர்வையை எடுத்து அவரிடத்திலே கொடுக்கின்றார். அந்த கம்பளி போர்வையை இரண்டாக கிழிக்கின்றார். தனக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று உடுத்திக் கொண்டு நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பயணத்தை தொடங்குகின்றார். ஆனால் நபி அவர்கள் மதீனாவில் இருக்கின்றார். எத்தனை நாள் பயண தூரம்? 450 கிலோமீட்டர் மக்காவில் இருந்து பயணம் செய்து பாலைவன பெருவழியிலே போக வேண்டும். எத்தனையோ மலை குன்றுகள் பள்ளத்தாக்குகள் அத்தனையும் கடந்து செல்ல வேண்டும். இடையில் யார் இவரை வழிமறித்துக் கொண்டு விடுவார் என்று பயம் வேறு. கையில் நயா பைசா இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, உண்ணுவதற்கு உணவும் இல்லை. எதை சாப்பிட்டிருப்பார், எங்கே குளித்திருப்பார், எத்தனை தூரம் எப்படியெல்லாம் நடந்திருப்பார்? இரவோடு இரவாக மதீனாவிற்கு உள்ளே வருகின்றார். தன்னுடைய கண்ணின் மணியான நபியை பார்ப்பதற்கு துடிக்கின்றார். ஆனால் இரவு நேரம் அது. மஸ்ஜித் நபவியிலேயே வந்து குந்த வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். நபி வருவார்களா, நபி வருவார்களா? சுபுஹு தொழுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து வெளியே வந்ததும் ஓடி சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். கடைசி வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அவர் செல்லவில்லை. மூத்தாவினுடைய போர் நடக்கின்றது, மூத்தா போருக்கு செல்கின்றார், அங்கேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றார். இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். எந்த சஹாபாக்களினுடைய தியாகங்கள் உங்களுக்கு பின்பற்றப்படத்தக்கவையாக இல்லை? இவருடைய தியாகம் உங்களுக்கு பின்பற்றப்படத்தக்கதாக இல்லையா? இவரை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழியை விட்டு வழிதவறி விடுவீர்களா? என்ன கொடுமையான செயல்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்! எப்படிப்பட்ட சொற்பிரயோகங்கள் இவர்களுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது! இன்னும் இவர்களுக்கு பின்னால் தெரியக்கூடியவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும், இவர்கள் எங்களை உங்களை எங்கே அழைத்து செல்கின்றார்கள், எந்த இடத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள் என்பதை நீங்கள் மிக கவனத்துடன் சிந்திக்க வேண்டும். அதிலே ஒரு ஆதாரத்தை எழுதுகின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்களாம், என்னுடைய தோழர்கள்
அதாவது சஹாபாக்களில் பலர் பிதாத்துவாதியாக இருப்பார்கள், நாளை மறுமையிலே நான் அவர்களை பார்க்க கூட மாட்டேன். உங்களுக்கு யார் சொன்னது? அதில் வந்திருக்கக்கூடிய சாஹிப் என்ற சொல், அதில் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் என்ற சொல் சஹாபாக்களை குறிக்கின்றது என்று யார் சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையிலே அரசு விரோதமாக ஒரு சஹாபி செயல்பட்டு விடுகின்றார். அரசுக்கு விரோதமாக நபி அவர்கள் மக்காவிற்கு படையெடுத்து வருவதை மக்காவில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுகின்றார். இங்கிருந்து மிக கடுமையான ஆதாரங்களுடன் பிடிபடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து அவர் நிற்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவுகின்றார்கள். நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, அவர் பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபி, அவர் செய்த பாவங்கள் அல்ல, இனிமேல் செய்யும் பாவங்களையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அவரிடத்திலே கடுமையாக நடந்து கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை, அவர் போகட்டும், அவரை விட்டு விடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்றார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களுக்கு மிக அற்புதமான பட்டம் கொடுத்தான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலூ அன்ஹும். அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டதற்கு பிறகு உங்களுக்கு எதற்கு வம்பு? நீங்கள் ஏன் அதில் தலையிடுகின்றீர்கள்? 1440 ஆண்டுகள் போனதற்கு பின்பும் அவர்களை தோண்டி துருவி விசாரிப்பதற்கும் அவர்களை குற்றம் பிடிப்பதற்கும் உங்களுக்கு யார் அருகன்? உங்களுக்கு யார் அந்த சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதி அளித்தது? ஏன் இந்த கொடுஞ்செயல்? நாம் அவர்களை பார்த்து கேட்கவில்லை, அவர்களை பின்பற்றி செல்லுகின்ற அந்த சகோதரர்களை பார்த்து கேட்கின்றோம். சஹாபாக்களையே பின்பற்றுவது வழிகேடு என்றால் உங்களை பின்பற்றுவதை பற்றி நாம் என்ன சொல்வது? உங்களை பின்பற்றுவதை பற்றி நாம் என்ன சொல்வது? அதுவும் இப்பொழுது இந்த நாடு இருக்கின்ற சூழலில் இது சொல்லப்பட வேண்டிய கருத்தா? பல லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த மாநாட்டை இவ்வளவு பெரிதாக நடத்தினீர்களே, இந்த உம்மத்திற்கு இதனால் என்ன பயன்? இந்த உம்மத்தினால் என்ன பயனடைந்தது? நீங்கள் சத்தம் போட்டதையும் உங்களுடைய பணம் பல்வேறு விதமாக செலவழிக்கப்பட்டதையும் தவிர இந்த உம்மத்திற்கு இதனால் என்ன பயன் வந்தது? இந்த உம்மத்திலே 100 பேர் படித்து பெரும் அதிகாரிகளாக உட்கார்ந்து விட்டார்களா? அல்லது இந்த உம்மத்தில் இருக்கின்ற 100 கணக்கான பேர் மார்க்க அறிஞர்களாக வெளிவந்து விட்டார்களா? அல்லது இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய வறியவர்கள் தங்களுடைய நிலையில் மேம்பட்டு விட்டார்களா? ஏன் இந்த கொடுமையான செயலிலே ஈடுபடுகின்றீர்கள்? இவர்கள் மட்டுமல்ல, இதுபோன்று சஹாபாக்களுடைய விஷயத்தில் யார் யாரெல்லாம் வாய் திறந்தார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு மிக கொடுமையாக இருந்தது என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவே நாம் அவர்களை விட்டுவிடுவோம், அவர்களை பின்பற்றக்கூடிய அன்பு சகோதரர்களே, தம்பிமார்களே, நீங்கள் கவனமாக செல்லுங்கள் உங்களுடைய பாதையில். ஏதோ சில செயல்களும் சில சொற்களும் அவர்களிடத்தில் பிடித்திருக்கின்றது என்பதற்காக வேண்டி சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு என்றதற்கு பிறகும் அவர்களிடத்தில் நீங்கள் எதிர்த்து கேட்காவிட்டால், ஆதாரம் கேட்கக்கூடாது, இதற்கெல்லாம் எதிர்த்து கேட்க வேண்டும். என்ன ஆதாரம்? சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு என்ன ஆதாரம் வேண்டும்? ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன்கான முஸ்தன்னன் ஃபல் யஸ்தன்ன பிமன் கத் மாத்த, பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒருவர் இருக்கின்றார் என்றால் செத்துவிட்டவர் மாத்திரம்தான் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர். ஏன்னா உயிரோடு இருக்கும் பொழுது யாரையும் பின்பற்ற முடியாது. அது அண்ணனையும் பின்பற்ற முடியாது, தம்பியையும் பின்பற்ற முடியாது. அவன் என்னைக்கு எந்த வருகத்தில் செல்வான் போவான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன் நாளை நபி என்று கூட தன்னை வாதிடுவதற்கு முற்படுவான். என தனக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கின்றது. எனவே மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் கான முஸ்தன்னன் ஃபல் யஸ்தன்ன பிமன் கத் மாத்த, பின்பற்ற வேண்டும் என்று தேடுதலுடையவர்கள் இறந்து விட்டவர்களை பின்பற்றட்டும். அது யார்? அவர்களில் மிகச்சிறந்தவர்கள் சஹாபாக்கள்.
இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த நல்ல உள்ளங்கள் அவர்களுடைய உள்ளம் மட்டும்தான். அப்பழுக்கற்ற உள்ளம், இல்மன், ஆழ்ந்த அறிவு ஞானம் படைத்தவர்கள், வாக்கல்லுஹா தக்கல்லுஃபன், மிகச் சாதாரணமாக மனிதர்களிடத்திலே நடந்து கொண்டவர்கள். கௌரவம்லாம் பார்க்கல, அவங்க பதவி சுகங்கள் பார்க்கவில்லை, மிக சாதாரணமான முறையில் மக்களிடத்திலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். தங்களுடைய தீனில் உறுதியாக இருந்தார்கள், மிக நல்ல முறையில் அல்லாஹ்விடத்திலே சென்றார்கள். அவர்களை தெரிந்துதான் அல்லாஹ் தன்னுடைய நபியின் தோழமைக்காக தேர்ந்தெடுத்தான், தெரிவு செய்தான். அபு தாலிப கூட சஹாபியாக்கள் அல்ல, அபு தாலிப கூட அல்லாஹ் சஹாபியாக்கல, அபு ஜஹல சஹாபியாக்கல, உத்மாவ சஹாபியாக்கல, பஞ்சபராரியாக இருந்த பிலாலை சஹாபியாக்கினான், அடிமையாக இருந்த சுஹைப் ரூமியை சஹாபியாக்கினான். அண்ணல் நபியின் நேசத்திற்காக, அவரது பாசத்திற்காக, தோழமைக்காக அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்து கொண்டான், எடுத்தான், பொறுக்கி எடுத்தான். அந்த மக்கள் இருந்து மொத்த மக்கத்து மக்களிலும் ஹிஜ்ரத்து செய்யும் பொழுது முஸ்லிம்களாக இருந்தவர்கள் வெறும் 407 பேர் தான் மொத்த மக்கத்திலேயும். 13 ஆண்டுகால உழைப்பிற்கு பிறகு நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அபு சலமா, உம்மு சலமா, இரண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஹிஜ்ரத்திற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளை சலமா அவர்களோடு ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மயீன் நாடு துறந்து மதீனாவிற்கு செல்வதற்காக மக்கத்து எல்லை வரைக்கும் வந்து விட்டார்கள். இவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், அபு சலமா நீர் வேண்டுமென்றால் செல்லும், உம்மு சலமா எங்கள் குடும்பத்து பெண், அவரை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு, அவரை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு உமக்கு உரிமை இல்லை அப்படின்னு உம்மு சலமாவை மக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு கோத்திரத்தார் அபு சலமாவும் சலமா என்ற அவர்களுடைய பிள்ளை கை குழந்தையும் தவித்துக் கொண்டு நிற்கும் பொழுது அபு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் வந்து சொன்னாங்க, அபு சலமா, சலமா பிள்ளை எங்க பிள்ளை, எங்க குடும்பத்து பிள்ளை, அதை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும், பிள்ளையை கொண்டான், பிள்ளையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒரு பக்கம் தந்தை, ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் பிள்ளை. உம்மு சலமா என்ற அந்த மாதர்குல மாணிக்கத்தின் இஸ்லாத்தை அசைத்து பார்க்க முடியவில்லை. பின்பு எல்லோரும் மதீனாவிலே ஒன்று சேர வைத்தான் அல்லாஹ். இந்த தியாகத்தை உங்களால் செய்ய முடியுமா? இந்த தியாகம் என்ன சாதாரண வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதா? ஒலி இகாமத்தி தீனிஹி, தன்னுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் அவர்களையே தேர்ந்தெடுத்தான். அதுக்கு பிறகு சொல்றாங்க, அவர்களுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள், அவர்கள் தான் நேர்வழியின் சிகரங்கள், அவர்களை விடுத்து நீங்கள் யாரையும் நேர்வழிக்கென்று எடுத்து காட்டவே முடியாது. ஹாலித் பின் வலீத் எத்தனை பெரிய சஹாபி, ஹாலித் பின் வலீதை பற்றி கொச்சையான வார்த்தை. ஹாலித் பின் வலீத் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுதினமும் கொடூரப்படுத்திக் கொண்டிருந்த வலீத் பின் முகைராவின் பிள்ளை. வலீத் பின் முகைரா கடுமை கொடுமைகாரன். அபு ஜஹல், அபு லஹப் இவர்களுடைய வரிசையிலே வைத்து பார்க்கப்பட வேண்டியவன் வலீத் பின் முகைரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே
குரானுக்கு நிகராக பேசுவதற்காக வேண்டிய குரைசியர்கள் தூதுவிட்டது இந்த வலித் இப்னு முகைராவை தான். அவரும் போனார், போய் நபி அவர்களிடத்தில் பேசினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் பேசவே இல்லை, குரானை தான் சொன்னாங்க. குரானை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். வெளியே வரும்பொழுது பேரஞ்சவ மாதிரி வாரான் வெளியே. அபூஜஹல் கேட்கிறா, என்ன வலி, என்ன, ஏன் இப்படி வர? வலீத் இப்னு முகைரா சொல்லுகின்றார், அது என்ன அவர் ஓதுறார், அது என்ன ஓதுறார், ஓத ஓத மதுரமாக இருக்கிறது, இனிப்பா இருக்குது, அலாஹா முஸ்மிரத்தும், அதனுடைய மேலே கனி தரும் பழங்களின் சுவை தருகிறது, அதற்கு கீழே எடுத்தாலும் இனிப்பாக இருக்கிறது, அடியிலிருந்து நுனி வரை அத்தனையும் சுவையோ சுவை. நான் என்ன செய்வேன், மெய் மறந்து வந்துட்டா ஒன்னும் பேச முடியல. இவருடைய மகன் தான் ஹாலித், ஹாலித் இப்னு வலீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஹது போரிலே முஸ்லிம்களினுடைய படையை முழுவதையும் தோற்கடித்தாரே அவர்தான் ஹாலித். முஸ்லிம்களை படைக்களத்திலிருந்து ஓட ஓட விரட்டினாரே அவர்தான் ஹாலித். அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை கொடுக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பிற்கு 2-3 வருடங்களுக்கு முன்புதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அதற்கு பிறகு ரோமர்களை, பாரசீகர்களை, இனிமேல் இந்த இடத்திலே எந்த நாடுமே மிச்சம் இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து வெற்றி கனிகளை பறித்து இந்த தீனுக்கு முழுக்க கொடுத்தவர் ஹாலித் இப்னு வலீத். நீங்கள் எந்த உமரை சொல்லுகின்றீர்கள், எந்த ஹாலிதை சொல்லுகின்றீர்கள், எந்த மாயிஸை சொல்லுகின்றீர்கள், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மாயிஸ் அஸ்லம், ஒரு குற்றச்சாட்டு அவர்களுடைய பெயரில், அதுவும் அவங்களே வந்து சொல்றாங்க, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒன்றுக்கு பல தடவை சொல்லுகின்றார்கள், நீர் அந்த குற்றம் செய்யவில்லை, விட்டுவிடும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் விபச்சார குற்றம் புரிந்திருக்கின்றேன், என்னை நீங்கள் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். கல்லால் எரியப்படுகிறார், எரிபட அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இதே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தினுடைய தாடை எலும்பை எடுத்து எரியும் பொழுது அவருடைய மண்டையை பிளந்து அதனுடைய ரத்தம் லேசாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சட்டையில் ஒட்டிக்கொள்கிறார். சி, என்னது அப்படின்னு அதை தட்டி விடுற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி வருகிறது. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கல்லறிந்து கொள்ளும் பொழுது தெரித்த ரத்தம் ஹாலிதுடைய சட்டையிலே பட்டுவிட்டது, அதை அவர் இழிவாக கருதினார் என்றவுடன் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சொல்லுகின்றார்கள், என் அருமை தோழர்களே, மாயிஸினுடைய தௌபா எவ்வளவு பெரிதென்றால், மதீனத்து மக்கள் அத்தனை பேரும் இந்த குற்ற செயலை செய்து விட்டாலும் கூட அவர் செய்த தௌபாவினால் அல்லாஹ் அத்தனை பேரையும் மன்னித்து விடுவான். அவ்வளவு தௌபா செஞ்சிருக்கிறாரு. இவங்க கேட்கிறாங்க, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றால் மாயிஸை பின்பற்றி விபச்சாரம் செய்ய சொல்கின்றீர்களா, அட மூடார்களே, அவர் செய்துவிட்டு தண்டனை வாங்கிக் கொண்டார் அல்லவா, அந்த தண்டனையை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறோம், ஏன் பாதியில நிறுத்துறீங்க? அல்லாஹ் நபிக்கு ஒரு சட்டத்தை வழங்கி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த நபி தோழர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். கல்லால எரிஞ்சு கொல்லப்படுவது என்பது என்ன சாதாரண விஷயமா? தானே முன்வந்து தனக்கு அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி வினயமாக நிற்பது என்ன உங்களுக்கு கிள்ளுக்கு இறையா தெரியுதா? உங்களுடைய வண்டவாளங்கள் இன்னும் திரிக்கும். உங்களை யார் பரிசுத்தமானவர்கள், என்னையும் சேர்த்து சொல்கின்றேன், நம்மை யார் பரிசுத்தமானவர்கள்? சஹாபாக்களை விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது?
அன்பு பெருமக்களே, இவ்வாறான செயல்பாடு சிந்தனைகளில் வாலிபர்கள் சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாப்பது இந்த உம்மத்தினுடைய கடமை. இந்த உம்மத் மிக கவனமாக இருக்க வேண்டும். அஸ்ஸாத் இப்னு ஸுராரா, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது குதிரையிலே உருவிய வாளை மேலே உயர்த்தி கொண்டு ஓடி வருகிறார். குதிரையில வரார். என்னுடைய குடும்பத்தவர்களை யாரோ இங்கு இஸ்லாத்திற்கு இழுத்துக் கொண்டிருக்கின்றார்களாமே, அவரை கொல்லாமல் நான் விட மாட்டேன். வாளோடு நிற்கிறார். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே நின்று கொண்டு அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள், அஸ்ஸாத் கீழே இறங்குங்க, உட்காருங்க, அமைதியாயிருங்க, நான் சொல்றேன், உங்கள்கிட்ட பிடிச்சா ஏத்துக்கிடுங்க, இல்லைன்னா என் கழுத்தை வெட்டிடுங்க. பிடிக்கும் பிடிக்காதுன்னு முஸாப் இப்னு உமைருக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு தைரியமாக சொல்லுகின்றார் முஸாப் இப்னு உமைர், உங்களுக்கு பின்பற்றப்படுவதற்கு தகுதியற்றவரா? நபி அவர்களை ஹிஜ்ரத்து செய்து வரும் பொழுது முழு மதீனாவையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருந்தவர்கள். முழு மதீனாவும் முஸ்லீமா இருந்துச்சு. நபி வரல, நபிக்கு முன்னால் மதீனாவை மதீனாவிலே இஸ்லாத்தை முழுக்க முழுக்க நூத்துக்கு நூறு இஸ்லாமாக்கி கொண்டு வந்தவர் அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே அமர்ந்து முஸாப் இப்னு உமைரிடத்திலே அத்தனையும் கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு அடுத்த நிமிடம், நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை, கையை கொடுங்கள் என்று இஸ்லாத்தை தழுவிவிட்டு, ஹதீஸிலே வருகிறது, சூரியன் மறைவதற்குள்ளாக பல நூறு தன்னுடைய கூத்திரத்தை சார்ந்த நபர்களை முஸ்லிமாக்கி விட்டார். சாயங்காலத்துக்குள்ளாலேயே பின்பற்றப்படுவதற்கு நபித்தோழர்களிடத்திலே இல்லாத விஷயங்களா இருக்கிறது? உங்களுடைய நாவுகளை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நாம் சொல்லுவது ஒன்று, முஸ்லிம் உம்மத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக வளருங்கள், உங்களுடைய வாலிபர்களை கட்டுப்பாட்டோடு வளருங்கள், உங்களுடைய ஆகிரத்தையும் இந்த வாலிபர்கள் தொலைத்து விடுவார்கள். நாளை அல்லாஹ்விற்கு முன்னால் குற்றவாளிகளாக நிற்பதற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். ஏனென்றால் நீங்கள் வளர்ப்பதை பற்றியும் நாளை அல்லாஹ் கேள்வி கேட்பான். உங்க பணத்தை வாங்கிட்டு தான் மாநாட்டுக்கு போயிருப்பான், உங்க பணத்தை வாங்கிட்டு தான் இவர்களுக்கு உதவி செய்திருப்பான். அது பற்றியும் நாளை அல்லாஹ் வினவுவான். அல்லாஹ்விடத்திலே நாமும் பதில் சொல்ல வேண்டும். நபிமார்கள் நபித்தோழர்களை பற்றி யார் நாவு துடுக்காக பேசுகின்றார்களோ அவர்களுடைய மறுமையின் நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவர். எனவே இந்த உம்மத் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற நூதன சித்தாந்தங்களை உங்களிடத்திலே யாராவது கொண்டு வந்தால் உடனே நிராகரித்துவிடும். வேண்டிய செய்திகள், வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கின்றது. எல்லோரும் ஒரு பக்கம் நின்று கொண்டு ஒரே எதிரியாக இந்த முஸ்லிம் உம்மத்தை குறிவைத்து நிற்கின்றார்கள். இந்த உம்மத்தினுடைய அடுத்த நிலை எப்படி போகும் என்று யாருக்கும் தெரியாத ஒரு சூனியமான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அத்தனை குடிமைப்பிடியையும் தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் மேலே உட்கார்ந்திருக்கின்றார். இந்த தேர்தல்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டதற்கு பின்னால் ஒற்றை தலைமை, தேர்தலற்ற இந்தியா, மக்களவையும் மாநிலங்களவையும் கிடையாது, நீதிமன்றங்கள் எல்லாம் செல்லாது, அறிவித்துவிட்டு நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லிவிட்டால் கேட்பதற்கு நாதி இல்லை இந்த நாட்டில். எதிரிலே எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இருக்கின்றது என்பதை புரியாமல் இந்த உம்மத்தை பிளவுபடுத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தால் இந்த உம்மத் நிச்சயமாக விழித்துக் கொள்ளும் உங்களுடைய வலையிலே விழாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உம்மத்தை பாதுகாப்பானாக. எல்லா விதமான எதிரிகளினுடைய சூழ்ச்சியை விட்டும், அனைத்து விதமான கெட்ட கொள்கைகளை விட்டும், வழிகேடுகளை விட்டும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.